ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்குட்டி சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது மதர்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகமான குழந்தைங்களுக்கு லிப்ஸ் வந்து ஏன் ட்ரையா இருக்கு, ஏன் பிளாக்கா இருக்கு, எதனால இப்படி இருக்கு, என்ன பண்ணி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். சோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம கிளிக்குட்டி சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கிளிக்குட்டி சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேபி பான் ஆனோனே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பேபி வந்து யார் மாதிரி இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம ரொம்ப பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவோம். அதே டைம்ல பேபி வந்து கியூட்டா சூப்பரா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். குழந்தை அப்படின்னாலே நமக்கு அழகுதாங்க. ஆனா நியூ பார்ன்ஸ் வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அழகாலாம் இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. மூவிஸ்ல சினிமாஸ்ல எல்லாம் காட்டுற மாதிரி பிறந்த குழந்தை வந்து நமக்கு கியூட்னஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து 9 மாசம் தண்ணிக்குள்ளேயே கர்ப்பப்பையில இருந்து வெளியே வராங்க. அதனால நம்ம அட்மாஸ்பியர் அவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா குழந்தைக்கே உரிய அந்த தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமா இருக்கிறது, ஃபேஷியல் ஹேர், பாடி ஹேர் எல்லாமே இருக்கும். லிப்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கும், கண்ணெல்லாம் சின்னதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அது எல்லாமே ரொம்ப அழகான விஷயங்கள் தான். அதை வந்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டாலும் அந்த ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது. அதனால நியூ பார்ன் வந்து எப்படி இருக்காங்களோ அதை வந்து நீங்க நிறைய வந்து மெமரிஸா சேர்த்து வச்சு அதனால நியூ பார்ன் வந்து எப்படி இருக்காங்களோ அதை வந்து அப்படியே ஏத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பயம் என்னன்னா இந்த லிப்ஸ் வந்து பிளாக்கா இருக்கிறது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து லிப்ஸ் வந்து ட்ரையா இருக்கும். பிறந்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும். பட் ஓரிரு நாட்கள்லயோ இல்ல 1 வீக்லயோ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு நாள் வாட்டர்ல இருந்துட்டு இப்போ நமக்கு வெளி உலகத்துக்கு வந்திருக்காங்க. அதனால அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஹீட்டு, வெதரு, ஏர் இது எதுவுமே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா செட் ஆகாது. அதனால குழந்தையோட உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அதுல ஒண்ணுதான் லிப்ஸ்ல வர சேஞ்சஸ். அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. லிப்ஸ்ல வந்துட்டு ஈரப்பதம் நமக்கு கம்மியாயிருக்கும். அதனாலதான் விண்டர் சீசன் எல்லாம் நமக்கே லிப்ஸ் வந்து ட்ரை ஆகி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா விரிசல் விட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆகும். சோ நம்ம முறையா கேர் பண்ணலன்னா நமக்கே அப்படி இருக்குங்கிறப்ப குழந்தைக்கு கண்டிப்பா அதெல்லாம் செய்யதா செய்யும். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான காத்து இருந்ததுன்னா குழந்தைக்கு லிப்ஸ் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் அதிகப்படியான ஹீட்டு, அதனாலயும் லிப்ஸ் ட்ரை ஆகும். குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளை விட 5 மடங்கு அதிகமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். சோ அதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து ட்ரை ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்டர் ரொம்ப குளிர்காலமா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ் ட்ரை ஆகும். ரொம்ப வெயில் காலமா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு லிப்ஸ் ட்ரை ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான காற்று பட்டால் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகும். இன்னொன்னு குழந்தைங்க அதிகமா பண்ணக்கூடிய சக்கிங் ப்ராப்ளம், குழந்தைங்க வந்து கை சுப்பிட்டே இருந்தாலும் நமக்கு லிப்ஸ் வந்து ட்ரை ஆகும். இதெல்லாமே தான் காரணம். குழந்தைங்க வந்து கை சுப்பிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சலைவா பட்டு லிப்ஸ் வந்து பிளாக்கா ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிள் லிப்ஸ் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். இதை வந்து நாம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது தானாவே போயிடும். லிப்ஸ் பாத்தீங்கன்னா தனியா நமக்கு ஒரு லேயராகவே வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும். அதாவது பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கட்டிங் கட்டிங்கா லிப்ஸ்ல இருக்கும். அதை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு தடவை நீங்க ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஹாட் வாட்டர் வச்சு அதை ஒரு காட்டன்ல டிப் பண்ணி குழந்தையோட லிப்ஸ் வந்து தொடச்சு விடுங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து லிப்ஸ் ட்ரையா இருக்கு அப்படின்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணா லிப்ஸ் வந்து பிளாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாம்ஸ் வந்து சொல்றாங்க. அதனால கோகனட் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. என்னோட பேபிக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது. நான் வந்துட்டு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாஸ்லின். வாஸ்லின் வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி. அதனால குழந்தைங்களோட லிப்ஸ்ல அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஆல்மண்ட் ஆயில் இருந்தா நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சும்பால் இருக்கு இல்லையா, அதாவது நார்மலான பால் இருக்கு இல்லையா, அந்த பாலோட ஏடு அதாவது ஆடைன்னு சொல்லுவோம், அதை கூட நீங்க பேபியோட லிப்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிவிடலாம். எவ்ரி டைம் நீங்க ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா லிப்ஸ் வைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலாடை வந்துட்டு நம்ம லிப்ஸ்ல வந்து போடலாம். சோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஸ்டில் இந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகுது, அதிகப்படியான அளவுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு பெஸ்டான பேபி லிப் பாம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பேபி லிப் பாம் போடும்போது பாத்தீங்கன்னா அது நல்லா 100% நேச்சுரலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கெமிக்கல்ஸ் எதுவும் அதுல ஆட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி லிப் பாம் வந்துட்டு நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓவர் நைட் அந்த லிப் பாம் நீங்க யூஸ் பண்ணும்போதே குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலான விஷயம் தான். பட் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா போகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிடுங்க. அப்படியே விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அதுக்கப்புறம் விரிசல் விட்டு பிளட் வரும், தேவையில்லாம அது வந்து பெயின் வரும், அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்.
அதனால அதை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்போ சரியாகும் அப்படின்னா 3 மந்த்ஸில் நமக்கு நல்லா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து மாற்றம் இருக்கும், அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது அப்படியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குளிக்க வைக்கும் போதெல்லாம் அது வந்து உறிஞ்சு வரதை நம்ம பார்க்கலாம். ஆனால் கையை வச்சு தேய்க்கிறது, கிளாத்து வச்சு தேய்க்கிறது அந்த மாதிரி ஹார்ஷாலாம் நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. லிப்பாக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா தானாகவே அது சாஃப்டன் ஆகி ஸ்மூத் ஆகி உறிஞ்சு வந்துடும். இது மட்டும்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ பெஸ்ட்டான பேபி லிப்பாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். நான் என்ன லிப்பாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிளிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.